Hi, this is Nat Shridhar, CEO of Canist Immigration. I'm I'm a government of Canada-regulated and licensed immigration professional. Market and area fake and fraudulent job offers and consultants. money lose Book a consultation with us at canex.ca consultation Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees twenty-five thousand only with GT Holidays, South India's number one travel brand. இன்றைய தாய் சித்ரா நிகழ்ச்சி நடைபெறுகின்ற விருந்தினர் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா இசைஞானி இளையராஜா இசை வாரிசான கார்த்திக் ராஜா தமிழ் கன்னடம் இந்தி என்று பல மொழிகளில் பல திரைப்படங்களிலே பணியாற்றி வாய்ப்பினை பெற்ற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கதாநகன நடித்த அலெக்சாண்டர் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளர அறிமுகமான கார்த்திக் ராஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயன் நாயன் கமல்ஹாசன் ஆகியோரின் படங்களுக்கு இசையமைத்த அனுபவங்களை பற்றி தன்னுடைய தந்தையான இளையராஜாவை பற்றி பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சின்ன வயசுலேருந்தே இளையராஜா கூட ரெக்கார்டிங் தேட்டர் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது நீங்கள் இசையமைப்பாளர் ஆகிறதுக்கும் இசையில உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கும் அதுதான் காரணமா ஹாலிடே டைம்ல ரெக்கார்டிங் போய் பார்க்குறது உண்டு ஒரு நாள் போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கூல் ஹாலிடேஸில் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா பார்த்தாங்க போய் இந்த பியானோ பிட்ட போய் வாசி அப்படின்னு சொன்னாங்க கீபோர்டு இல்லையேன்னு சொன்னேன் இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டு கொடுத்தாங்க அந்த கீபோர்டு கொடுத்துட்டு அந்த பியானோ பிட்டு தேர்ட் பேக்ரவுண்டில் வரும் அந்த பியானோ பிட்டு அதே படத்தில் அந்த மோகன் நடிச்ச ஒரு படம் ஜஸ்ட் நாயகனுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பியானோ பிட் வாசித்தேன் ஸோ வாசிச்சுட்டு அதுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அதில் நீங்கள் வாசிச்சது கேட்டு ராஜா என்ன சொன்னார் அவங்க எதையுமே பாட மாட்டாங்கல்ல ஸோ அதுவே பெரிய விஷயம் நல்லா இல்லாட்டி மட்டும் கரெக்டா இல்ல சொல்லிடுவாங்க திருத்துறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ ஸ்கூல் ஹாலிடேஸ்ல எல்லாம் போய் உட்காந்து வாசிக்கிறது முதல் முதலாக ஒரு டியூன் போடலாம் அப்படின்னு எப்போ தோணுச்சு நான் நிறைய டியூன் போட்டுக்கிட்டே இருப்பேன் போட்டுட்டு அப்பாட்ட காமிப்பேன் அப்பா பெருசாக ரியாக்ஷனே பண்ண மாட்டாங்க ஒரு நாள் ஜகதேக வீரோடு அதிலோக சுந்தரின்னு ஒரு படம் சிரஞ்சீவியும் ஸ்ரீ ஸ்ரீதேவியும் நடித்தாங்க அந்த படத்தில் வந்து ஒரு பிட்டு இந்த சீனை அவன் வந்து அவளை துரத்துகிற சீனை க்யூட்டாக கியூட்டா ஒரு மியூசிக்கு என்னமோ வாசிட்டு இருந்தியா அதை வாசிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க அது நான் வாசிச்சிட்டேன் ஒரு மோகனத்தில் ஒன்று போட்டிருந்தேன் இசையை நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டீங்களா தக்ஷணாமூர்த்தி சுவாமி டிவிஜி சார்டையும் கற்றுக்கிட்டேன் உங்கள் அப்பாவுடைய ஒருநாதர்கள் தான் ஆமாம் ரெண்டு பேருமே ஸோ அவங்க கிட்டே கற்றுக்கிட்டேன் அப்போ அளவுக்கு எக்ஸ்டென்ஸிவாக கற்றுக்கல ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் இளையராஜா இசை அமைக்கிறது தொடர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது எப்படிப்பட்ட பிரமிப்பையும் தாக்கத்தையும் உங்கக்கிட்ட ராஜா ஏற்படுத்தினார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா சரி சாங் போடுறது ஒரு விஷயம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரீலை ஒரு வாட்டி போட்டு பார்ப்பாங்க ஒரு டென் மினிட்ஸ் ரீ அப்போ எல்லாம் சின்ன ரீல இப்போ தான் ஜம்போ ரீல்னு ஒன்று பத்து வருஷம் ஆமா அப்ப என்னன்னா வெறும் டைலாகு சவுண்ட் எஃபெக்ட்ஸு படம் ஓடும் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நோட்ஸ் எடுப்பாங்க இந்தந்த இந்தந்த இதில் மியூசிக் பண்ணோன்னு மியூசிக் பண்ணிட்டு அந்த நோட்ஸை பார்த்துட்டே அப்படி கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது அப்புறம் அந்த ஆர்கஸ்ட்ரால வரும்போதே அந்த டைமென்ஷன் ஆஃப் த படமே வந்து வேற மாதிரி ஆகிடும் டைரக்டர் யோசிக்கிறத விட ஒரு ஸ்டெப்பு தாண்டி அது வேற என்னமோ மா மாறுச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது என்னன்னு ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி அப்பாவே நோட்டீஸ் பண்ணுவேன் ஏன்னா மற்றவங்களாம் நோட்ஸ் எழுதி வாசிக்கிறதுலேயே இருந்தாங்க மியூசியன்ஸ் அவங்களோட பழப்புன்னு இருக்கும்போதே வந்து அவங்க வந்து அந்த கொடுத்த நோட்ஸை கரெக்டாக வாசிக்கணும்னு அந்த அதில் சின்சியாரிட்டி காமிச்சாங்க நான் இந்த நோட்ஸ் வாசிக்கிறதையும் சேர்த்து அப்பா என்ன அந்த சீனுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ண இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் வந்து ஒரு ஜிஸ்டோபிட் கிடைச்சது அது வந்து ஒரு சைக்காலஜி பேஸ்டு ஒரு விஷயம் அது எனக்கு பிடிச்சிருந்தது அது சொல்லக்கூடாது இளையராஜாவும் இசையையும் பிரிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இசை பிரபாகமாக இருக்குது உங்கள் அப்பா கிட்ட அதை நீங்கள் எப்பப்பெல்லாம் வியந்து பார்த்துருக்கீங்க இது வந்து பார்க்குறது மெயினாக இந்த இந்த இன்சிடென்ட் நான் அந்த மூவிஸ் பார்க்கும்போது மெயினாக ஏவிஎம்ஆர்ஆருக்கு ஒரு வாட்டி ஆங்க பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்து அப்போ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நான் நோட்டீஸ் பண்ணேன் ஒரு இடத்துல ஒரே ஒரு பெல் போட்டாங்க அந்த பெல்லு வந்து அந்த இம்பேக்டை கொடுத்துச்சு அந்த சீனுக்கு அந்த ஒரே ஒரு டிங்குன்னு ஒரு சத்தம் கொடுக்கும்போது ஒரு பையன் அம்மா அந்த மாதிரி ஒரு சீனு அதில் ஒரே ஒரு பிள பெல் மட்டும் அந்த கண்ணீர் சொட்டுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க அப்படி வேற மாதிரி ஆயிடுச்சு யூஸ்வலா நம்ம பார்க்கும்போதே ஒரு கண்ணீர் சொட்டு அங்கே அம்மா கண்ணத்தில் விழுகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத விட அந்த டிங் போட்ட உடனே அந்த சீனே எலிவேட் ஆயிடுச்சு அது என்ன என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு உங்க அப்பா பின்னணியை சேமிக்கிறதுக்கும் நீங்க பின்னணி சேமிக்கிறதுக்கும் ஏதாவது வேறுபாடு உண்டா இப்போ அப்பாவோட இது வந்து கான்டென்ட் பேஸ்டு அப்பா வந்து கான்டென்ட் கான்டென்ட் ஓரியேட்டடாக பண்ணுவாங்க அதாவது வந்து இப்போ தளபதி படம் பிரதர்லி அஃபெக்ஷன் மூவியாக அதை எடுத்துருந்தா கூட பிரதர் கிடையாது அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஆனால் அந்த அஃபெக்ஷனை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு அதை எடுத்துகிட்டு வந்தோடனே அப்பா வந்து இது வந்து அம்மாவோட படம் பையன் அம்மா அப்படிங்கிற படமாக மாற்றி கொடுத்துட்டாங்க அது நான் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி கான்டென்ட் ஓரியன்டாக போக மாட்டேன் டேரெக்டரோட விஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா டேரக்டர் வந்து இந்த கதையை சொல்லணும்னு நினைக்கிறாரு அதை வந்து அவர் சொல்கிறத விட ஒரு ஒரு லெவல் பெட்டராக நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிற டெஸ்ட்டு எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் நான் வைப்பேன் அவங்க பெர்மிஷனோடவே இப்போல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் ஸோ அவங்களுக்கும் சேட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்கணும் ப்ளஸ் அவங்க நினைக்கிற விஷனை விட்டு வெளியில் போயிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் நான் பிக்சர் ஓரியன்டாக பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்பாவோட ஸ்டைல் பண்ணாமல் பிக்சர் ஓரியன்ட் அதாவது விஷுவலில் என்ன இருக்கோ அது அதை என்ஹான்ஸ் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சி ஒரு பாண்டியனின் ராஜ்யத்தில் உயிரலாம் தான் நீங்கள் ட்யூன் போட்ட முதல் பாடலா அந்த பாட்டை அப்பா கிட்ட முதல் பாடி வெளியில் வந்த முதல் நிறைய ட்யூன் போட்டிருந்தாலும் எப்படி அது படத்தில் இடம் பெற்றது அந்த சூழல் அதான் பஞ்சு சாரு அப்பாலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்திக் இந்த சாங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க ஓ அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க முதல்ல ஆமாம் ஓ சொல்லி அப்பா அதை பாடி காமிச்சாங்க அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அவருமே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர ஒரு சா சாமியார்னே நான் சொல்லுவேன் ரியல் சாமியார் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் அவர் வாயிலேருந்து வரும்போது நம்மளுக்கு பெரிய விஷயம் தானே அந்த காலகட்டத்தில் ராஜா ரே அடிக்கடி வருவார் ரஜினி ஆமாம் பாடல் பதிவு சரி ஆமாம் பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு ஃபுல்லாகவே உட்காந்துருப்பாங்க சோஃபா இருக்கும் அதில் ஃப்ரண்டில் உட்காந்து அப்படி லஞ்ச் எல்லாமே ஒன்றா தான் சாப்பிடுவோம் உங்கள் அப்பாவுடைய இசையில் பாடின பாடல்கள் பண்ணது இல்லாமல் பல படங்களுக்கு பின்னணி இசை சேர்ப்பு நீங்கள் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் அப்பா பாராட்டியிருக்காரா எப்போ பண்ணியிருக்கேன் அதாவது வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன் நிறைய படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் ஏன் இப்படி பண்ண அப்படி இப்படின்னு கேட்பாங்க அஃப்கோர்ஸ் இஸ் த பாஸ் ஆஃப் த மூவி மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும் ஒரு பிரபு படம் ஆச்சு கூடு விட்டு கூடு பாய்வார் அதில் வந்து ஒரு ட்யூனு அம்மாவுக்கும் பையனுக்கும் பிரதர் சிஸ்டருக்கு போட்டிருந்தேன் ஏன் பிரதர் சிஸ்டருக்கு நீ வந்து லவ் தீம் மாதிரி போட்டிருக்க ரொமான்டிக் ராகம் மாதிரி ஏன் போட்டிருக்க அப்படின்னு கேட்டாங்க அப்போதான் நான் யோசிச்சேன் ஓஹோ இது ரொமான்டிக் ராகமா அப்ப இது இதை பிரதர் சிஸ்டருக்கு இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குல்ல நிறையா விஷயங்கள் ஸோ அம்மா பையங்கும்போது நம்ம நினச்சிக்கிறோம் வந்து சின்ஸ் படத்தில் வந்து பையன் அம்மா அதை அந்த சீனை எக்ஸாக்டாக ஒரு ஃபேன் சொல்கிறாங்க ராஜா சார் மாதிரி வராது ரீ ரெக்கார்டிங்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை அவங்க சொல்லும் போது நான் சொன்னேன் நான் தான் ரீரெக்கார்டிங் பண்ணேன் அப்படின்னு சொன்னனே சார் பர்டிகுலராக அந்த அண்ணாவும் தங்கச்சியும் சீனு செம்மையாக மியூசிக் பண்ணியிருந்தீங்க சார்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம சக்சீட் ஆகிட்டோம்னா அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் நான் யோசித்தேன் வெறும் கிளிக் ட்ராக் போட்டிருந்தா கூட சரியாக வந்திருக்கும் ஏன்னா மியூசிக்கோட எஃபெக்ட் அந்த மாதிரி நம்ம லவ் தீமே போட்டிருந்தா கூட இந்த காலத்தில் வந்து என்னென்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு அம்மா பையனுக்கு வந்து ஆக்சுவலி ரொமான்டிக் ராகத்தில் டியூன் போட்டால் கூட போய் சேர்ந்துடுது ஆனால் அப்பா போடும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது கரெக்டாக தெய்வீகமாக இருக்கும் அம்மா என்று அழைக்காதன் பாடும்போது ஒரு அந் ஒரு தெய்வீகத்தை கொண்டு வராங்கல்ல அது வந்து இந்த காலத்துல நம்ம மிஸ் பண்றது வந்து எதை எதுக்கு போடணும்னே நம்மளே தெரியாம தப்பு தப்பா போட்டுட்டு இருக்கிறதுனால அப்பா கூட இருக்க போய் எனக்கு கொஞ்சம் அந்த சென்சிபிலிட்டி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இசை குடும்பம் ஒரு பக்கம் ராஜா இன்னொரு பக்கம் அவருடைய எல்லா இன்டர்வியூ எல்லா இன்டர்வியூலும் சொல்வேன் நாங்கள் வெறும் அப்பா அப்பாதான் இசை வேற நாங்கள் வெறும் குடும்பம்தான் இல்லை நான் எதுக்கு சொல்ல வேணால் வீட்டில் வந்து நீங்கள் பேசும்போது இந்த பாடல்களை பற்றியோ இந்த இசையமைப்பரை பற்றியோ நீங்கள் ஒரு பக்கம் பவதாரிணி இன்னொரு பக்கம் யுவன் இன்னொரு பக்கம் அமர் எல்லோரும் பேசக்கூடிய சூழ்நிலை அமையமா சூழ்நிலை வரும் வரும் ஆனால் இன்டெப்த்து மியூசிக்காக போகாது அது யூஸ்வலாக இவங்கள்லாம் இருந்தால் வந்து இன்டெப்த்தாக மியூசிக்காக போகாது ஏன்னா வந்து அது என்ன படம் பண்ணிகிட்டு இருக்க இந்த மாதிரி தான் போகுமே தவிர இன்டெப்தாக மியூசிக் பேசணுன்னா அப்பா அப்பா அளவுக்கு பேச முடியாது நம்ம பட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் ஆனால் அப்பா சொல்ல மாட்டாங்க அதுவும் ஒன்று இருக்குது சந்தேகம்லாம் கேட்பீங்களா ராஜா கிட்டே நான் கேட்பேன் பட் அவங்க முக்கால்வாசி ப்ளண்ட் ஆன்சர்ஸாக தான் சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்க டேடி அன்னைக்கு அதுக்கு நீ போய் கற்றுக்கோ அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க சம்டைம்ஸ் மூடு இருந்துச்சுன்னா சொல் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அது எப்படி இந்த இதில் யூஸ் பண்ணீங்களே எப்படி அது அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது சொல்லுவாங்க உங்கள் அப்பா அறிமுகம் பண்ண பஞ்சி வரணாச்சலம் தான் உங்களையும் ஆமாம் இசையமைப்பா அலெக்சாண்டர் படத்தில் அறிமுகப்படுத்தினார் அந்த தருணம் எப்படி இருந்தது அவன் சொல்கிறாங்க இந்த படத்தில் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு அது விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் ஆமாம் ஸோ அவங்க பெ பெரிய டீமாக இருக்கே நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்போது எல்லோரும் என்கரேஜ் பண்ணி என்னை நல்லபடியாக கொண்டு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இனிமேல் நம்ம பண்ணுறது தானே அதுக்கப்புறம் நம்ம சஸ்டெயின் ஆகிறது தானே அந்த படத்தில் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுன்னு எதை சொல்லலாம் பஞ்சு சார்லாம் சாங் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்களாம் பெரிய ஆட்கள் அவங்க நிறைய பேர் எம்ஜிஆர்லேருந்து எல்லோரையுமே பார்த்துட்டாங்க ஸோ அவங்க வாயிலேருந்து ப்ளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் அவர் அறிமுகப்படுத்தின சுச்சுவேஷன் இதெல்லாம் எப்பாவது ராஜா பகிர்ந்துகிட்டு இருக்காரா அந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க இப்ப தோன்றது வந்து என்னன்னா அந்த படம் பாட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு போல பாட்டு வந்து ஹிட் ஆனவொடனே யாரோ ஒருத்தங்க கம ஆக்கஸ்ட்ராவில் கமெண்ட் அடிச்சிருக்காங்க போல் அதெல்லாம் வந்து பாட்டெல்லாம் என்ன வேணாலும் போட்டுடலாம் ரீரெக்கா ரீ ரெக்கார்டிங் அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் தொற்ற முடியுமான்னு பாரு அதனால் முடியுமா அங்கே தான் ரியல் சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க போல் அப்போ அதுக்குன்னு மெனக்கிட்டு அதை வந்து அந்த ரீ ரெக்கார்டிங்கை ஸ்பெஷலாக பண்ணணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே ரீ ரெக்கார்டிங் ஆமா அது ஒரு சேலஞ்சாக எடு எடுத்து அது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எதுனாலும் செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் இதில் நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கிற வாய்ப்பு அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவீங்க ஏன் எனக்கு வந்த படங்களில் வந்து எனக்கு எல்லா இப்போ இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரீசெண்ட் டைம்ஸ் வரைக்கும் எல்லாம் கமல் சார் எல்லாருமே அவங்கவுங்க கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நான் பெருசாக நினைப்பேன் ஏன்னா அவங்க அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் காதலா காதலா படத்தினுடைய பாடல் பதிவு போலாம் கமலஹாசு அடிக்கடி நச்சமா ரெக்கார்டிங் என்னெல்லாம் சொல்லுவார் அப்போ அந்த காசு மேல சாங்ல கூட அந்த யோ மேன் ஒத்து சாணி மேல காலில் வச்சா அது அந்த இடம் வந்து நாங்கள் ரித்தம் மட்டும் போட்டு வச்சிருந்தோம் போட்டுட்டு ஏன்னா நான் அந்த இடத்துல வரணும்னு யோசிச்சிருந்தேன்

தேடி பார்த்தாந்தியை தங்கானோ தே எல்லாம் என்கரேஜ் பண்ணி அந்த என்கரேஜ்மெண்ட்டு அவ்வளோ பெரிய ஆட்கள் ஒரு சின்ன பையனோ பண்ணுறது வந்து பெரிய விஷயம் தானே உங்கள் சரி அவர் பாடினது அப்படி அது ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு ஏன்னால் என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஹை பிச் வாய்ஸ் அதனால என் பாட்டில் எல்லாம் கேட்டிங்கன்னால் ஃபீமேல் பெண்கள் பாடும்போது வந்து அது ரொம்ப கீச் கீச்சுன்னு பாடுற மாதிரி இருக்கும் அது நான் லேட்டர் ஸ்டேஜில் சரி பண்ணிக்கிட்டேன் அது வந்து அவருக்கு அவருக்கு ஈஸியாக அந்த ஹை பிச்சு போட்டு வைத்த மேல பாடுவாங்க மேல்ஸ் இதுல அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்தது அவர் கூட நல்லா வேலை செய்ய இப்போ கூட எல்லா சங்கும் பாடுவேன் அப்படின்னு சொன்னார்னா எல்லா சங்கும் அங்கிள் வந்துருங்க அப்படின்னு கூப்பிடலாம் அலெக்சாண்டர் படத்துடைய கதை நான் விஜயகாந்த் பாடல் பதிவுக்குலாம் வந்திருக்காரா அப்பப்போ வருவாங்க ஸ்டுடியோக்கு என்னோட ஃபேவரெட்னு சொல்லலாம் அவர் வந்து ஆமா ஜாலியா அவர் அவர் படம் நடக்காட்டி கூட அவர் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு இருக்கும் ஏன்னா அவங்க ஒர்க் இல்லை ஆனாலுமே நம்ம நம்ம ஒரு கேர் பண்ற ஒரு பர்சன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அவர் மத்தவங்கிட்டயுமே அப்படியே தான் இருந்திருக்காரு டெய்லி அன்னதானம் போட்டிருக்காரு அவர் படத்துல அறிமுகமான இசையமைப்பாளர் அப்படின்ற அட்டாச்மெண்ட் கூட ஒரு சின்ன நாய்க்குட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு என் பசங்க கேட்கும்போதே அவர் சன்னு ஏதோ அதில் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு ஆண்டி பிரேமலதா ஆண்டியை தான் கால் பண்ணோம் கால் பண்ணிட்டு போது இவர் ஃபோனை வாங்கி இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு கார்த்திக் நான் அதை பண்ணிக்கிறேன் என்ன மாதிரி வேணும்னு கேட்டோன்னே எனக்கு தெரியல ஸோ ஒய்ஃப்டு கொடுத்தா ஒய்ப என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டார் அது ஒரு கேரிங் பர்சன் பண்ணுற விஷயம் இல்லை ஃபோனை வாங்கியிருந்தால் பேசுகிறாங்கண்ணா மனிதங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் டும் அந்த படம் அனுபவமே ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுன்னு பல இடத்துல நீங்கள் சொல்லிருக்கீங்க எப்படிப்பட்ட வித்தியாசமான அனுபவமாக அதை அமைச்சு கம்போசிங் வந்து போய் கம்போஸ் பண்ணோம் நானும் பெரும்பாலும் ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணது ரகசியமாய் ரகசியமாய் புன்னகை அது அதை அதை அத்தியும் ஒரு சின்ன லிரிக்ஸ் போட்டு பாடினேன் பாடிட்டு அவர் ஓகே பண்ணிட்டார் ஓகே பண்ணிவிட்டு இது நல்லா இருக்கு அப்படின் சொல்லிட்டு அடுத்து அடுத்து பாட்டுங்கும் போது நெக்ஸ்ட்டு வந்து தேசிங்க ராஜா கம்போஸ் பண்ணோம் அப்புறம் வந்து இது உன் உன் பேரை சொன்னாலே அதை கம்போஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஆனால் இருபத்தி ஒரு ட்யூனை ஜாலியாக கம்போஸ் பண்ணிட்டோம் இருபத்தி ஒரு ட்யூன் ஆமாம் ஜாலியாக அப்படி நல்ல மூடில் டக் டக் டக்ன பண்ணிவிட்டு அப்போ கேசட் தானே கேசட்டில் எடுத்துகிட்டு போயிட்டார் போயிட்டு சரி இந்த ஆறு பா ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணால் ஆறு பாட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க மீது என்ன இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீதா கடைங்கில் போட்டுடலாம் அப்படின்னு பெருமாளோட ஐடியா கார்த்திக் இதை வந்து இந்த சீனில் போடு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு காம்ஸ்டார் படத்தை கரெக்ட் இது இந்த சீனில் போடு அது அந்த சீனில் போடு அப்படின்னு இந்த பாடல் கம்போஸிங்லாம் மணி வருவாரா இல்லை கிடையாது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் பெருமாள் தான் மணிரத்னத்துடைய அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ண மாதிரி நீங்கள் சங்கருடைய ரெட்டச்சூல் ரெட்டச்சூல் அதில் வந்து மூணு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னால் ஒரு பக்கம் சங்கர் இன்னொரு பக்கம் படத்தில் நடித்தது ரெண்டு ஆமாம் ஜாம்பவன் ஐகானிக் ஐகானிக் ஆமா ஒரு பக்கம் பாலச்சந்திரன் ஒரு பக்கம் பாரதி எப்படி இருந்தது அந்த அனுபவம் வயிறு கலக்குச்சு ஏன்னா மூணு பெரிய ஆட்கள் அதில் ஒரு புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் அது தாமிரா தாமிரா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் ஒரு மிலிட்ரி டைப் ஆள் எனக்கு இப்படி தான் வேணும் டியூன் இந்த ப கொஞ்சம் ஓல்டு டைப்பாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினார் டியூன்லாம் அது அப்புறம் படம் முடிஞ்சோடனே சொன்னேன் சங்கர் சார்கிட்ட சார் நீங்கள் கூடிய இருந்திருந்தால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கைடன்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் ஆமாம் என்னால் முடியல நிறைய வேலை இருந்துச்சு சொல்லி சொன்னார் ஸோ அதுதான் மிஸ் பண்ணிட்டேன் ஏறக்குறைய முப்பது வருடங்களுக்கு மேலாக தமிழ் திரைப்படங்களுடைய இசையை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க இசையில் இப்போ என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ டெக்னாலஜின்னு சொன்னால் இப்போ ஏஐன்னு சொல்லிட்டு அது ரொம்ப இப்போ பொருட்டியே போட்டுரும் இண்டஸ்ட்ரியை இனிமேல் டைரெக்ஷனுக்கும் இல்லை பிசாசி திரைப்படத்தில் மிஷ்கினோடு பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த டாப் டைரக்டர்ஸாக இருக்காரு அவற்றுக்கு என்ன ஆப்பர்சூனிட்டி வர்றது பெரிய விஷயம் இருக்கு. அவரு வந்து என்னன்னா அடுத்து படங்களை டைரக்ட் பண்ணுன்ற ஆசை கூட உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதுதான் மீன் அதுவும் எப்படி செஞ்சு பாத்துறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பரபறபான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tunetalkies.com